ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேண்டுமே நீங்கள் சேனல் ஸ்டார் அனிமி. டுடே நாம என்ன பார்க்க போறோம்னா, பேட்டர் ட்ரூத் கெவன்ல சீசன் 6 எபிசோட் 7 தான். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து இந்த அனிமி பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டேன். ஸோ அதை செக் பண்ணிட்டு வந்து இதை பாருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் போடலன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போனா தான் எனக்கு டெய்லியும் வீடியோ போட ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்கும். இதனால வீடியோ போடாத காரணம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், என்னோட மைக் சொல்லியே நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு மைக்கை வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்றைக்கு இன்கம் வருதோ அன்னைக்கு தான் வேற மைக்கை வாங்கி பண்ணணும். அறிவாங்க சரணும் பேசாமல் இன்னைக்கான எபிசோட்க்கு போகலாம் வாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல ஹாயி நகரத்து நடக்கிற அந்த ஏலத்துல காட் லெவல்ல இருக்கிற ஒரு பில்லான அந்த இன்யாங் டிம்ஸ்டிக் டிராகன் பில்ல அவங்களோட கடைசி பொக்கிசமா கொண்டு வந்தாங்க. எனதான் அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் உறுதியா இருந்தாலும் சில பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுல நம்ம ஷியோயானும் ஒருத்தன் தான். ஆனா அவன் அந்த ஏலத்துல இருந்து வந்த காசை வாங்குறதுக்காக போனான். அதுக்கப்புறமா அந்த ஸ்கை சர்ஃபன் மேன்ஷன்ல இருந்து வந்த அந்த ஒரு எல்டர்னால அந்த பில்ல வாங்க முடிஞ்சு. ஆனா இப்ப அதை பிளட் செக்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது போக நீங்க இப்ப பாக்குற இந்த காட்சி நம்மளோட ஹீரோட தான். சோ இது எதிர்ச்சி நடந்திருக்குமா அப்படின்னு இது வரைக்கும் நடந்தது சொல்ல, அப்படியே அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ இங்க இருக்கிறியா, இந்த படத்தோட ரகசியம் என்ன அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோ மன்னிச்சு சொல்ல முடியாது. ஓ உண்மையாவா அப்படின்னு அவன் கேட்டது. ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண அனுப்ப, ஹீரோ அவங்க எல்லாருமே வேற லெவல்ல சமாளிக்கிறான். ஃபோர்த் லெவல்ல இருக்கிற டாடூஷி டூ கிராண்ட் மாஸ்டர், இந்த பவரை வச்சுட்டு நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க, மாஸ்டர் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா, இந்த மனுஷன் நீ என்கிட்ட விட்டுரு, நீ எதுக்கும் பயந்துட்டு இருக்காது, ஒருவேளை அவன் தப்பிக்க பார்த்தானா நீ அவனை தடுத்து நிறுத்து அப்படின்னு இவனும் அவன் அட்டாக் பண்ண போக, நீ தேவையில்லை யூஸ் பண்ணி மாஸ்டர் அவனை தூக்கி எரிய என்னோட அப்பா ஃபேன் லாவோ டூ ஹாங் டூ எம்பரர் லெவல சேர்ந்தவர் அதனால உன்னோட ஆட்டத்தை இங்க காட்டாது இப்பல அவன் கதறிட்டு இருக்க அந்த எல்டர் நீங்க மாஸ்டர் இருங்க நான் அவனை போய் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஹீரோ நோக்கி வர மாஸ்டர் என்ன சிவயான் சீக்கிரமா இவங்களை முடிக்க பாரு அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணிட்டு அந்த மாஸ்டரை காட்டுறாங்க அவர் என்ன பறந்து வந்துட்டு இருக்க இந்த மாதிரி அவங்க எல்லாருமே போட்டு தள்ள அந்த யங் மாஸ்டர் என்ன பயந்து ஓடுறான். இதனால ஹீரோவும் இன்ஜூரி எடுக்க, மாஸ்டர் என்னன்னா டேய் சீக்கிரமாடா அவனை ஓட விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன லைட் போற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன பட்டு நம்ம வயிற்றுல ஓட்டையை போட்டுறேன் இது உண்மையாவா அப்படி சொல்லிட்டு அவன் சாக பார்த்தா நம்ம பாம்பு மெடிசா அப்படியே அது வந்து ஹீரோ மேல நிக்க. இந்த 3 ஹெவன்லி ஃப்ளேமோட மிஸ்டீரியஸ் சேஞ்சஸ் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது போக இது என்னோட எனர்ஜியை அதிகமாவே எடுத்துக்குது. இல்லை ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே மாஸ்டர் சிரிச்சிட்டு வெளியே வந்து, இது அவ்வளவு மோசம் இல்லப்பா, ஏன்னா நீ முதல் முறையா ஹெவன்லி ஃப்ளேமோட 3 மிஸ்டீரியஸ் சேஞ்சஸ் யூஸ் பண்ணதை விட இந்த தடவை முன்னேற்றம் இருக்குல்ல, ஏன்னா இந்த தடவை நீ கொஞ்ச நேரம் அதிகமாவே தாக்கு பிடிச்சிருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, ஏதோ தப்பா உணர்றாங்க. டேய் சீக்கிரமா போகணும், ஏன்னா அந்த ஃபிளான் லோவோ இங்க வர மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு அவர் சொன்னது. ஹீரோவும் பறக்க அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அந்த மாஸ்டர் வந்துற அவர் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு பக்கம் அவன் பையன் செத்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு பக்கத்துல போக உடனே அவர் பவர் யூஸ் பண்ணி இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு அந்த யங் மாஸ்டரோட கான்சியஸ்ல இருந்து பாக்க, யாரா இருக்கும் சரி இவன் எவனா இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான கத்திய இவன் மேல இறக்குவேன் இப்பெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. என்னதான் ஹீரோட மாஸ்டர் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை கையாண்டது யாருன்னா ஹீரோ தான். ஏன்னா ஹீரோவும் டம்மி இல்ல, ஏன்னா அவன மாதிரி ஜீனியஸ் மாஸ்டரே அவங்க காலத்துல கண்டதில்லன்னு சொல்லுவாரு. அது போக இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் மெடுசோவை காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கதை பயங்கரமா போகும். ஏன்னா ஹீரோ ஒரு டோர்னமெண்ட் ரன் பண்ண போறான், அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அது போக கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே போகும். உங்களுக்கு கதை இன்னும் பிடிக்கல எதுவும் புரியலனா மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். அப்புறம் முக்கியமா லைக் பண்ணி சப்போர்ட் காட்டுங்க கைஸ். அப்படி இந்த எபிசோட் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.